புதிய ஜனநாயக கட்சியின் புதிய ஜனநாயக மார்க்சிச கட்சியின் பொதுச் செயலாளர் சி க செந்திலன் அவர்களே, தோழர் தனியாசன் அவர்களே, மலையகத்திலிருந்து வருகை தந்திருக்கின்ற தேசிய அமைப்பாளர் அவர்களே, தோழர் கருணாமணன் அவர்களே, மயூரன் அவர்களே, இந்த முன்னால் வருகை தந்திருக்கக்கூடிய தோழர்களே, நண்பர்களே, அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். இன்று நாம் 50 ஆண்டுகள் முன்னே நடந்த வரலாற்றை பற்றி எண்ணி பார்க்கின்ற தினமாக இன்று நாம் கூடியிருக்கிறோம். இவ்வாறு நாம் கூடியிருக்கின்ற பொழுது தோழர் மயூரன் அவர்கள் கேட்டார்கள், ஏன் இவ்வாறு நாங்கள் கூடியிருக்கிறோம் என்று எவரோ சொன்னதாக சொன்னார். உண்மையில் முதலாவது ஒரு தனி மனிதன் தன்மானத்துடன், சுய மரியாதையுடன், தனது ஆளுமையுடன் கௌரவமாக வாழ்வதற்கு அவனுக்கு அங்கீகாரம் வேண்டும். என்னுடைய தமிழர் சமூகத்திலே, அதிலும் பிரதானமாக யாழ்ப்பாண சமூகத்திலே, மனிதர்கள் சுயமரியாதையற்றவர்களாக, தன்மானமற்றவர்களாக எங்களுடைய மக்கள் மத்தியிலே, வீடுகளிலே, பஸ்களிலே, ஆலயங்களிலே, தெருக்களிலே, வேலைத்தலங்களிலே, பாடசாலைகளிலே மிக கொடூரமாக சுயமரியாதையற்ற மிருகங்களாக மதிக்கப்பட்டார்கள். அவர்கள் தமிழர்கள் என்று சொல்லப்படுவதில்லை. இப்பொழுது சிலர் கேட்டாலும் அது மற்ற ஆட்கள் என்று சொல்வது வழக்கம். அந்த மற்ற ஆட்கள் சுயமரியாதை இழந்து தன்மான விளர்ந்து ஒரு தமிழ் சமூகத்திலே ஒரு பகுதியினர் ஆளுகின்ற அந்த அகௌரவத்தை போக்குவதற்காக 50 வருடங்களுக்கு முன்னே புதிய ஜனநாயக மார்க்சிஸ்ட் கட்சியின் முன் தோழர்கள், மூத்த தோழர்கள், தோழர் சி க செந்திலன், தோழர் தணிகாசலம், தோழர் தங்கராஜா, இங்கே இருக்கக்கூடிய பல தோழர்கள், சகல தோழர்கள், அநேகமான தோழர்கள் அவங்க பற்றி இருக்கிறார். அந்த நன்றியை நாம் நினைவு கூறுகின்றோம். எங்களுடைய மூத்தோர்களுடைய தியாகத்தை நாங்கள் மதிக்கிறோம், போற்றுகிறோம். 1956 இந்திய அரசியல் அமைப்பை ஆக்கி வைத்த அம்பேத்கர் அவர்கள் தண்ணீர் குடிப்பதற்கும் சாதி பார்க்கப்பட்ட நிலை, ஒதுக்கப்பட்ட நிலை, 500,000 மக்களுடன் இந்து மதத்தில் இருந்து பௌத்த மதத்திற்கு மாறுவதற்காக நாகாபுரியிலே அவர் கூடினார். அவ்வாறு இந்திய அரசியல் அமைப்பை ஆக்கி வைத்த அம்பேத்கர் அவர்கள் வேறு வழியின்றி பௌத்த மதத்துக்கு மாறுவது ஒன்றேதான் எங்களுக்குரிய தலை விதி என்கின்ற சமயத்திலே 1956 யாழ்ப்பாணத்து எந்த பிரதிநிதித்துவ ஜனநாயகம் பெற்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட கொண்டு வராத ஒரு சட்டத்தை திருகோணமலையைச் சேர்ந்த ராஜ வரோதயம் என்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் தனி நபர் பிரேரணையாக சமூக குறைபாடுகள் ஒழிப்பு சட்டம் என்று ஒன்றை அறிமுகப்படுத்தினார். தனிநபர் பிரேரணையாக பாராளுமன்றத்திலே கொண்டு வந்தார் எஸ்.டபிள்யூ.ஆர். பண்டார் நாயக்கா. ஆனால் சட்டம் எழுத்தில் ஒரு இடத்தில் பூட்டப்பட்டு பாதுகாப்பாக இருந்தது. யாழ்ப்பாணம் பத்திரமாக அது தன்னுடைய சுய கௌரவத்தை பாதுகாத்துக் கொண்டு தமிழருடைய அடையாளம் கௌரவம் என்று மயூரன் சொன்னது போல் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். அப்பொழுதுதான் பொன்னாலையும் கூட தண்ணி இல்லாத மக்களுக்கு 10 பைப் போட்டிருந்தது அரசாங்கம் போட்டுக்கொண்டது. கொஞ்ச மக்கள், ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களின் போ ஒரு பைப்பில் மட்டும்தான் தண்ணி எடுக்கிறான், 9 பைப்பில் தண்ணி எடுக்கலாம். உயர் சமூகத்தவர்களின் போதுதான் 9 பைப்பில் எடுக்கிறான். அப்போ எனவே 9 பைப்பில் ஆட்கள் இல்லாமல் இருக்க ஒரு பைப்பில் கியூவில் நின்று தண்ணி எடுத்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது தோழர் சி க செந்திவேல் அவர்கள், தோழர்
ஆட்சிகளை ஏன் எதற்கு எப்படி என்ற கேள்விகளை எழுப்பினார்கள். அந்த கேள்வியை எழுப்பிய பொழுதுதான் எங்களுக்கு ஏற்கனவே ஒரு சட்டம் ஒன்று ஆக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, நாங்கள் சாந்தை கிராமத்திலே 1920களுக்கு பின்னர் போய் ஏன் எங்களுடைய ஆலயத்திற்கு நீங்களும் வரலாறு கொடுக்க வந்து கொண்டலாமே என்று கேட்ட பொழுது அந்த மக்கள் சொன்னார்கள், வழியிலிருந்து கும்பிடுவதுதான் எங்களுக்கு கடவுள் உண்மையான எங்களுடைய பக்தியை அங்கீகரிப்பார் என்று சொன்னது இன்றைக்கு ஞாபகம் இருக்கிறது. அவ்வாறு 66 பின்னர் 76 77 நான் கூறப்படும். எனவே அவ்வாறாகிய ஒரு நிலைமை அந்த காலகட்டத்தை நினைத்து பாருங்கள். அந்த காலகட்டத்தில் தான் இலங்கையில் சட்டபூர்வமாக ஆக்கப்பட்ட ஒரு சட்டத்தை நிறைவேற்று அமுல்படுத்து என்ற ஒரு போராட்டத்தை நடத்துவதற்கு சட்டம் மறுத்தது, போலீஸ் படை தடுத்தது. எனவே சட்டத்தை அமுலாக்க என்பதற்காக சட்ட முரணான ஊர்வலத்தை தோழர் சன் கே ஏ சுப்பிரமணியம், தோழர் சி கா சந்திவேல் போன்ற பெருந்தலைவர்கள், டாக்டர் சுவே சீனிவாசனம் அவர்கள் உட்பட டேனியல் போன்ற பெரிய எங்களுடைய தமிழ் சமூகத்தின் மூத்த பெரியோர்கள் அதற்கு எதிராக ஊர்வலமாக சட்டம் முரணாக சென்றார்கள், தடுக்கப்பட்டார்கள், போலீசாரால் தாக்கப்பட்டார்கள். அதன் பின்னரும் ஊர்வலமாக சென்று புத்தவழியிலே மாபெரும் கூட்டம் நடாத்தி இந்த நாட்டிலே தமிழர்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய சாதிய அமைப்பு முறை தகரட்டும், சமத்துவ நீதி ஓங்கட்டும், கந்தனான் கந்தன் இந்த நிறுத்தத்தை கண்டன் கந்தன் வீலன் என்ற பேருடனே கண்ணன் கோவிலுக்குள்ளாரும் கோவிலான் சத்தியமே நான் தான் இந்த கண்ணன், சத்தியமே கோவில் கந்தன் நான் தான் முருகன் பாடுகின்ற கந்தன்களுடைய நாடகத்தை அம்பலத்தாடிகள் அரங்கேற்றிக் கொண்டிருந்தார்கள். சாந்தை கிராமத்தில் அங்கே மூத்தவர்கள் பாவக்கடி போன்ற தோழர்கள் அரங்கேற்றினார். மேடையில் நின்று வாளோடு நடித்த முருகன் கீழே போய் சாதி வெறியர்களை வெட்டி அடித்து சண்டை பிடிச்சு போட்டு பிறகு வந்து நாடகம் முறையேற்ற நிலைமை இருந்தது. இவ்வாறாக இந்த போராட்டத்தை நடாத்திய அந்த தியாகிகள், அவர்கள் புத்தர் இயேசு காந்தி பெரிய பிரபுக்கள் அல்லது பாராளுமன்றத்துக்கு சென்றவர்கள், பணம் படைத்தவர்கள், பெரிய பரம்பரையில் பதவி வகித்தவர்கள் அல்லது உயர் சாதி பெருமக்கள் தான் எங்களுக்கு வந்து ரட்சிப்பார்கள் என்று காத்துக் கொண்டவர்கள் இருக்கவில்லை. தோழர் நல்லப்பு சாதாரண, தோழர் தருமு, தோழர் பசுபதி சாதாரண குச்சு குடிசைக்குள் கொலுவிரித்தும் கோபத்துடன் அவர்கள் இருந்தார்கள், எழுந்தார்கள். ஆற்றல் மிகு கரங்களிலே ஆயுதங்கள் ஏந்துவதே மாற்றத்துக்கான வழி, மாற்று வழி ஏதுமில்லை என்று சொல்லி புறப்பட்டார்கள். பல பலரும் உயிர்களை இழந்தார்கள். யாருக்கு எதிராக? பெரும்பான்மையான உயர் சாதியினருக்கு எதிராக. யார் போராடினார்கள்? சிறுபான்மையினராகிய மூன்றில் ஒரு பங்கினர் அல்லது 5 பங்கினராகிய ஒடுக்கப்பட்ட தமிழர்கள் என்று சொல்லப்படுகின்ற தாழ்த்தப்பட்ட மக்கள். இந்த இடத்தில் தான் இன்றைக்கு 50 வருடங்களின் பின்னர் நாங்கள் ஆலோசிக்க வேண்டிய முக்கிய செய்தி இன்றைக்கு தமிழ் மக்களுக்கு இருக்கிறது என்ற தகவலை நான் இன்று பரிமாறிக்கொள்ள விரும்புகிறேன். ஒரு சிறுபான்மை சமூகம் பெரும்பான்மை சமூகத்துக்கு எதிராக போராடி வெல்ல முடியாது என்பது பொய். நீதியாக இருக்க வேண்டும் யுத்தம், நீதியாக போராட்டம் இருந்தால் தோழர் மாஷேதுங்க அவர்கள் சொல்கிறார்கள், நீதியான போராட்டமாக இருந்தால் எண்ணிக்கையில் குறைந்தோர் கூட எண்ணிக்கையில் கூடியவர்களுக்கு எதிராக போராடி வெல்ல முடியும். ஏன் வெள்ளாளன் மகனல்லோ நீதான், மகனே வெள்ளாளன் மகனல்லோ நீதான், பள்ளு பறையோடு ஏதியம் சேர்ந்தாய் வெள்ளாளன் மகனல்லோ நீதான் என்று வெள்ளாளர்கள் தாழ்த்தப்பட்ட மக்களுடன் சேர்ந்து இணைந்து போராடிய பொழுது அடங்கா தமிழர் சுந்தரலிங்கம் போன்ற சூரர்கள் அவர்கள் கேட்ட கேள்வி, அப்பொழுது வெள்ளாளர்கள் உயர் சமூகத்தை சார்ந்தவர்களும் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வழிகாட்டலின் கீழ்
இன்பம் போட்ட நீர் இன்னைக்கெல்லாம் பயந்த இன்னைக்கு கண்டியாத திறப்புற சிங்களவர் தமிழர்களுக்கு எதிராக அன்றைக்கு மிக செல்வாக்கு மிக்க மனங்களை விசாலிப்போம்.